அழைக்கிறான் மாதவன். பேர் அரவிந்த்குமார். நான் ஃபஸ்ட்டு அழைக்கிறான் மாதவன் அவரை யூடியூப் சேனல்லேருந்து தான் பார்த்தேன். அவர் பேசுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட ஃபீட்பேக்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ஒரு மாதிரி அட்டாச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரினு அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் அந்த பிரம்ம முத்தா கிளாஸ் அட்டன் பண்ணேன் ஆன்லைனில். ஒரு மேஜிக்கலாக இருந்துச்சு. அந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது, அந்த 4 to 5 அவர் பேசுற கேட்குறது, அது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. ஃபுல் எனர்ஜியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு ஜோனில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளாஸை பற்றி சொல்லணும்னா, அது இந்த அன்பு, கருணை, மைண்ட்ஃபுல்னஸ், நம்ம மட்டும் தான் இங்கே இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம மட்டும் இங்கே இல்லை, அதை தாண்டி நிறைய ஜீவராசி இருக்கு, உயிரினம் இருக்கு, அதோட எப்படி கனெக்ட் பண்ணணும், அது கூட எப்படி நம்ம பேசலாம், அது நம்ம பேச லிசன் பண்ணணும், ஸோ அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய காலை வேலையை ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்தினா அவனோட வாழ்க்கையில் எந்த உயரத்தை வேணால் அடைய முடியுமா அப்படின்ற கேள்வி உண்டு. அடைய முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாக நம்ம ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி நிறைய பேர் நிரூபித்து காமிச்சிருக்கிறாங்க. அதோட ஃபீட்பேக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் அதோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸையும் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரியே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி என்னோட லைஃப்லையும் நான் சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதே வெப்சைட்லேயே நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, பொதுவாக எல்லோருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவரோட வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கூட ஒரு விஷயம். அப்போது இது எங்கே பிரச்சனையாக முடியுதுன்னா, சில பேர் வந்து சொல்லுவாங்க, அவனை பாரு அவன் எப்படி வாழ்கிறான்னு, நீ என்ன வாழ்ந்துட்டுருக்குற, நம்மளாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குமா அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதே மாதிரி இறைவன் ஏன் அவங்களுக்கு மட்டும் அவங்க விஷயத்தை கொடுத்துருக்குறாரு, நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு கூட ஒரு விஷயம் வரும். அப்போது அவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னும்போது ஒரு வெறுப்பு ஒன்று க்ரியேட் ஆகும், அவங்கள விட இதை சாதிச்சு காட்டணும்னு ஒரு வேகம் ஒன்று உருவாகும். இப்போது இதில் 2 விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு கேள்வி என்னென்னா, அங்கே ஒரு விஷயம் அப்படி தோன்றும் போது தானே ஒரு புஷ் நம்மளுக்குள்ளே ஏற்படுது, அப்போ அது ஒரு விஷயம் தானே நம்மளை ஓட வைக்கும் அப்படின்னா நிச்சயமாக ஓட வைக்கும் இல்லைன்னு சொல்லி சொல்லலை. ஆனால் இப்படி இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் போது உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, யார் எப்படி வாழ்கிறாங்களோ அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கணும். அது அவங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டது, நம்மளுக்கு என்ன இங்கே கொடுக்கப்பட்டிருக்கோ அதை இறைவன் நிச்சயமாக கொடுப்பார். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய விஷயம் நிச்சயமாக வந்து சேராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 200% வந்தே சேரும். ஆனால் அவங்க என்ன வாழ்க்கை இங்கே வாழணும்னு வந்திருக்காங்க, அந்த வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம எந்த வாழ்க்கையை வாழணும்னு வந்திருக்குமோ அந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிச்சயமாக வரும். அப்போ என்னென்னா, நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அவங்க செய்த சில செயல்களுக்கான விளைவாக அவங்க சில விஷயத்தை இங்கே அனுபவிச்சுட்ருக்காங்க, சந்தோஷத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. நீங்கள் அதை செய்யலை அப்படின்றதுக்காக நீங்கள் வேறு ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. அப்போது நம்மளுக்கு எப்போ வரணும்னு இருக்கோ அப்போ வரும். நீங்கள் அவங்கள பார்த்து அவங்க அப்படி ஆகிட்டாங்க, நம்மளுக்கு வரலையே, நம்மளுக்கு வரல, நம்மளுக்கு வரல அப்படின்னா அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களுக்கு அந்த மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்களா, அது இருக்கவே இருக்காது, கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ இன்னைக்கு வந்து பாரு, நான் எந்த அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்கிறேன், நீ என்ன வாழ்ந்துட்டுருக்கன்னு ஒருத்தர் நம்ம முன்னாடி கேள்வி கேட்குறான்னா, உன்னை விட நான் இன்றைக்கி பெரிய அளவு வந்து காட்டுறேன், ஃப்யூச்சரில் உன்னை விட பெரிய அளவு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் போட்டி போட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, அவன் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போது அந்த பர்சன் உங்களை அந்த பர்சனை நீங்கள் பார்க்கும்போதுலாம், அவன் இப்போ ஒரு 2 கார் வச்சுருக்கிறான்னா, இப்போ நம்ம எத்தனை வச்சுருக்கோம், 1 தான் வச்சுருக்கோம், ஓகே. அடுத்து திரும்ப ஒரு 2 வருஷம் கழிச்சு அவன் வந்து ஒரு 5 கார் வாங்கியிருப்பான், 5 கார் வாங்கியிருக்கும்போது நம்ம 4 கார் தான் வச்சுருப்போம். அப்போ இன்னொன்று நம்மளுக்கு என்ன தோணும் தெரியுமா, ஓகே நம்மளோட இன்னும் 1 கார் ஜாஸ்தி வச்சுருக்கான், அப்போ இன்னும் ஓடணும். இப்படி ஓட 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 அவனை பார்த்து 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 நீங்கள் ஓடும்போது கடைசியில் அவன் ஒரு 8 கார் வச்சுருக்கும்போது நீங்கள் ஒரு 7 கார் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, ஓகே இன்னும் ஓட முடியுது இருக்குது, அவனை விட ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு மட்டும்தான் ஓடிட்டுருப்பீங்க தவிர உங்களோட நிம்மதி என்னவோ அதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. சரி, இன்றைக்கி அவன் வந்து உங்களோட காம்படிட்டராக இருக்கான், இப்போ நாளைக்கு இன்னொருத்தன் வரான், அவன் வந்து ஒரு 30 கார் வச்சுருக்கான், நான் எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் தெரியுமா, நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க, 7 கார் 8 கார் இல்லை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னா அவன் மேலே உங்களுக்கு ஒன்று க்ரியேட் ஆகும். 30 கார் வச்சுருந்தா தான் அவன் நம்மளை மதிப்பான், அப்போ 30 காருக்கு ஓடு, 30 கார் வாங்கணும், அப்போ தான் அவனை நம்மளை மதிப்பான் அப்படின்றனால 30 காருக்கு நீங்கள் ஓடும்போது அவன் மேலே உங்களுக்கு போட்டி போகாமல் தான் ஜாஸ்தியாகும். அவனை பார்க்கும்போதும் உங்களுக்கு வெறுப்பு க்ரியேட் ஆகும், ஏன்னா அவனை விட நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணும், அவனாலும் உங்களுக்கு உயர்வாக அந்தஸ்தில் நீங்கள் இருந்து காட்டணும். அப்போ அவன் மேலே என்ன ஆகும், ஒரு வெறுப்பு க்ரியேட் ஆகும். அவனை பார்க்கும்போது அவன் நம்மளை விட அதிகமாக இருந்தான்னா ஒரு கோபம் வரும், அவனை எப்படி கீழே இறக்குறதுன்னு தான் பார்ப்பீங்க, அங்கே எங்கே கருணை வரும், எங்கே அன்பு வரும், உங்களுக்கு வரவே வராது. அப்போ அதே மாதிரி பணத்தை நோக்கின சிந்தனை மட்டுமே உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், எப்படியாவது பணத்தை சேர்க்கணும்னு மட்டும்தான் இருப்பீங்களே தவிர மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கவே இருக்காது. இப்போ இன்றைக்கி ஒரு 100 ரூபா வருது, மற்றவங்க வந்து பசியால் வாடிட்டுருக்காங்க, இந்தாடா வச்சுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கணுன்ற மனசு வராது. இந்த 100 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்து வச்சுன்னா அடுத்த ஒரு நாளைக்கு உதவுமேன்ற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு வரும்.
அப்போ நான் இருக்கக்கூடிய இடத்துல நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நீ இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கிறியா, அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற அளவுக்கு நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களை எதுவுமே பாதிக்காது. ஓ நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ற, இதை விட நான் வாழ்ந்து காட்டுறேன் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அன்பும் வராது, கருணையும் வராது, எதுவுமே உங்களுக்கு வராது. போட்டி பொறாமை மட்டும்தான் அதிகரிக்கும். அப்போ பார்க்கும்போதெல்லாம் அவன் மேலே ஒரு வெறுப்பு ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கும். இப்படி எத்தனை பேர் உங்களை தூண்டி விட்டுட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்படி ஒரு பத்து பேர் உங்களோட வாழ்க்கையில் தூண்டி விட்டுட்டு இருந்தாங்கன்னா பத்து பேருக்காகவுமே தான் நீங்கள் ஓடிட்டு இருப்பீங்களே தவிர உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு இங்கே வாங்கியிருக்கவே மாட்டீங்க, அது உங்களுக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது. அவன் மேலே வெறுப்பு உண்டாகும், கடுப்பு உண்டாகும், அவனை எப்படியாவது அடிச்சுட்டு கீழே தள்ளிட்டாவது மேலே ஏறணும்னு நினைப்பான். இப்போ அப்படி தானே நடந்துட்டு இருக்கு. இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட பல பிஸ்னஸ் என்னை விட நீ அதிகமாக சம்பாதிக்கணும்னா நான் அடிச்சுட்டு உன்னை கீழே தள்ளிட்டு நான் மேலே டாப்பில் வருவேன். இப்படி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சம்பாரிச்சுக்கிறீங்க சந்தோஷம், ஆனால் மற்றவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழாது. இப்போது ஒரு அஞ்சு பிஹெச்கே இல்லை வந்து ஒரு பத்து பிஹெச்கே கூட நீங்கள் கட்டிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். படுக்கிறது எங்கே படிப்பீங்க, இந்த ஒரு சின்ன இடத்துல படிப்பீங்களா, இந்த இடத்த தாண்டி முழுவதுமாக இந்த ரூம் ஃபுல்லாக நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்து காட்டுங்க பார்ப்போம். முடியாது, இடம் மாறி வேணால் படுக்கலாமே தவிர ஆனால் அந்த ஸ்பேஸை தாண்டி உங்களால் படுக்க முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய இடம் இருந்தாலும் மாறி மாறி தான் உங்களால் படுக்க முடியுமே தவிர ஒரே நேரத்துலையும் மொத்தத்தையும் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சு உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னா மற்றவங்களுக்காக ஓடுறது முதல்ல நீங்கள் நிப்பாட்டணும். ஐயோ அப்போ நான் வந்து இப்படி நின்ட்டனா வந்து என்ன கேவலமாக நினச்சிருவானே அப்படின்னா அவனுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக வச்சுங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவங்க நல்லா இருக்கட்டும் நீங்கள் வேண்டிங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நினச்சிங்க, அவன் கீழே இறங்கணும்லாம் நீங்கள் நினைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் வாழ்க்கை என்றைக்குமே இப்படியே இருக்காது. இப்போது இப்படி இருக்கிற ஒரு சுழற்சி இப்படி திரும்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இப்படின்றதுக்குள்ளே நடக்குமா? அப்போ நீங்கள் ஒரு அகங்காரத்தில் மற்றவங்கிட்ட நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு வைங்களேன், என்றைக்கு வேணால் உங்கள் வாழ்க்கை மாறும்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்க. என்றைக்கு வேணால் உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போ நீங்கள் ஒரு 50 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கீங்க, கீழே இருக்கக்கூடிய ஒன்றுமே வச்சிடல, இவனை பற்றி நீங்கள் கேவலமாக பேசிகிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த 50 கோடி அப்படியே இவங்ககிட்ட திருப்பி கொடுக்குறதுக்கு இறைவனுக்கு கொஞ்சம் நேரம் கூட வேண்டாம். இப்படின்றக்குள்ளே நடக்கும். எப்படிங்க இப்படின்றக்குள்ளே நடக்கும்? பல எக்ஸாம்பிள்ஸ் என்னால் கொடுக்க முடியும். இப்படின்றக்குள்ளே நடந்ததுலாம் இப்படின்றக்குள்ளே ஒருத்தனால ஒருத்தனை உயர்த்தவும் முடியும், இப்படின்றக்குள்ளே ஒருத்தனை இறக்கவுமே முடியும். அதனால் எப்போ எந்த ஒரு விஷயம் வரும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவன் உங்கள் மேலே ஒரு வெறுப்பு காமிச்சாலும் பாரு நீலாம் என்ன இருக்கிற நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கு பார்த்தியா, கோடிக்கணக்கில் எனக்கு சொத்து, அந்த சொத்து ஃபுல்லாக என்னோடது தான், இந்த சொத்து ஃபுல்லாக என்னோடது தான், அங்கே இருக்க இடம் ஃபுல்லாக நம்ம நான் வாங்கி போட இடம் தான், உனக்கு என்ன இருக்குமா, வாழ்கிறது கூட உனக்கு வீடு இல்லை, வெறும் 10க்கு 10 ரூமில் தான் தங்கிட்டு இருக்க அப்படின்னா உனக்கு இறைவன் அதை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு இறைவன் அதை கொடுத்துருக்கிறாருன்னு அவங்ககிட்ட சொல்லலைனாலும் உங்களோட மனதுக்குள்ளே அந்த ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்பட்டுருணும். அப்போது இந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவன் வந்து டவுன்லாம் ஆவான், நீங்கள் ஜாஸ்தி ஆகிறீங்க அப்படின்போது திரும்பவும் அவன் என்ன பண்ணானோ அதே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்போது என்ன தெரியுமா நீங்கள் பண்ணணும், அவன் உங்கள் மேலே வெறுப்பு காமிச்சிருந்தாலும் அவன் உங்களை மதிக்காமல் நடத்தியிருந்தாலும் அவன் டவுனான ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போது நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போயிருப்பீங்களா, அப்போ அவனை நீங்கள் மதிப்புடன் நடத்துங்க, அவனை கூப்பிட்டு வச்சு அரவணைப்பு கொடுங்க, அப்போ அவன் அதை உணர்வான். அதாவது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆயுதம், கூர்மையான ஆயுதம் எது தெரியுமா, நீங்கள் காட்டக்கூடிய கோபமோ வெறுப்போ இதெல்லாம் கிடையாது, அன்புன்ற ஆயுதம் ரொம்ப கூர்மையானது. என்னங்க அன்புன்ற ஆயுதம் எப்படிங்க கூர்மையானது அப்படின்னா தண்ணீர் போல் இருக்கும், அதாவது தண்ணி போல் இருக்கும். எப்படிங்க தண்ணியில் எப்படிங்க வெட்ட முடியும் அப்படின்னா தண்ணி அடிச்சு அடிச்சு தான் கல்லையே உடைப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபோர்ஸ், தண்ணியோட ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை அடிச்சு 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 கொஞ்சமாக அடிச்சிங்கனாலும் அது ஓட்டை போட்டுரும். தண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு பில்லராக இருந்தாலும் அரிச்சிடும், எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தாக இருந்தாலும் ஓட்டப்படுற கல்லையே அதை அறுத்து எடுக்கும் தண்ணி. அப்போ என்ன, அந்த அன்புன்ற ஒரு விஷயம் நீர் போல் இருந்தாலும் அதோடய வீரியம் ஜாஸ்தியாக ஆக 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 அந்த கல்லே கரைஞ்சிரும், அந்த கல்லே உடஞ்சிரும். இப்போ நீங்கள் ஒருத்த வந்து உங்கள்கிட்ட விருப்பம் காமிச்சிருக்கான், நான் இப்படிலாம் இருந்தேன் தெரியுமா அப்படின்னு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அப்படி இருந்திருக்கான்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா அவர் ஒரு டவுனான ஸ்டேட்டுக்கு போயிட்டான், இப்போ கூப்பிட்டு அரவணைச்சு என்ன வேணும் உனக்கு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கான விஷயத்தை உனக்கு ட்ரெஸ் இல்லையா நான் வாங்கி தரேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தெலாம் நீங்கள் பண்ணி ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து அவனை கவனிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல அவனுக்கு ஒரு உடையும், ஒரு பிரேக் ஆகும். சே எப்படி நம்ம வந்து கேவலமாக நம்ம நடந்துட்டோம் நம்மளோட லைஃப்பில், இப்போ நம்ம காட்டின அவங்க மேலே வெறுப்புக்கு அவங்களாம் இந்த நேரம் நம்ம மேலே வெறுப்பு தான் காமிச்சிருக்கணும், நம்ம அவங்க மேலே காமிச்ச அந்த அகங்காரத்துக்கு நம்ம மேலே வெறுப்பு தான் காமிச்சிருக்கணும், ஆனால் அதெல்லாம் காட்டாமல் நம்மகிட்ட அன்பாக இருக்காங்களே அப்படின் போது கண்ணீர் ஊற்றும். இப்படி பல பேர் பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன், கண்ணீர் ஊற்றி அழுவாங்க, தப்பு பண்ணேன் லைஃப்பில், இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த அகங்காரம் மொத்தம் இங்கே உடையும். எப்படி உடைக்க முடியும் அப்படின்னா மீண்டும் அவன் வெறுப்பை காமிச்சா நான் வெறுப்பை காட்டுறேன்னா உடையாது அந்த இடத்துல, அவனுக்கு இன்னும் கடுப்பு தான் ஆகும், சார் நான் இறங்கிட்டேனே அவன் ஜெயிச்சானே அப்படின்னு வெறுப்பு தான் உண்டாகும். அந்த மாதிரியான சுச்சுவேஷனை நீங்கள் அன்பை காமிச்சிங்கன்னு வைங்களேன் டோட்டலாக அவங்ககிட்ட சரண்டர் ஆகிடுவான். இருக்கிறதுல மிகப்பெரிய கூர்மையான ஆயுதம் ஒருத்தனை நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா அன்பு மட்டும்தான்.
அவன் பெரிய அளவே இருந்துட்டு போட்டான், அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல இருந்துட்டு போட்டான். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? இப்ப நான் வந்து அவங்க சொல்லும் போது நானும் என்னோட வாழ்க்கையில பெரிய ஆளா இருந்தா தான் நல்ல விஷயம் அப்படின்னா, நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லி சொல்லல. ஆனா இறைவன் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்ப நீங்க அப்படி நீங்க கிரியேட் பண்ணணும், நம்ம அப்படி வளரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு வராது, அன்புக்கு வராது, கருணை வராது, எந்த ஒரு உயிரத்தின் மீதும் உங்களுக்கு வந்து அந்த அக்கறை வராது. நீங்க வளரணும்னு மட்டும்தான் இருப்பீங்க, பொசசிவாக தான் இருப்பீங்களே தவிர நீங்க வந்து மற்ற மனித நேயத்தில் நீங்க இருக்க மாட்டீங்க. ஸோ அன்பாக இருங்க, மற்றவன் வளர்றானா சந்தோஷப்படுங்க, மற்றவனுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கா ரொம்ப சந்தோஷம், நீ நல்லது பண்ணியிருக்க உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கான ஒரு விஷயம் எப்போ வருமோ அப்போ வரும் அப்படின்ற நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, எந்த ஒரு சூழல் வந்தாலும் உங்களோட மனம் தளராமல் இருக்கும், எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உங்கள் மனம் உடையாமல் இருக்கும். அப்படி இன்னைக்கு ஒரு 100 ரூபா உங்களுக்கு கிடைச்சாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அது எனக்கு போதும், இறைவன் கொடுத்தது இன்னைக்கு இந்த 100 ரூபா தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு சூழல் வந்தாலும் உங்களை யாருமே அசைக்க முடியாது. ஆனால் அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க 10 கார் வாங்கிட்டாங்க, இவங்க 20 கார் வாங்கிட்டாங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை பாதிக்கும். ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு சாரி எடுத்திருப்பாங்க, அந்த சாரி கூட உங்களை துன்பத்துக்குள்ளே கொண்டு போயிடும். என்னங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சாரிலாம் எடுத்திருக்காங்க, எனக்கு சாரி கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி உங்களை துன்பத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும். அதனால் எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் இது எனக்கு கொடுக்கப்பட்டது, இறைவன் எனக்கு இதை தான் கொடுத்துருக்கிறாரு, அதிலே நான் நிறைவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறைவுக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அவன் வந்து உயர்ந்ததாகவே இருந்துட்டு போகிறான், தோக்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். நான் தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், அவன் பெரிய ஆளாக இருக்கிறான், நீ தாண்டா பெரிய ஆளுன்னு சொல்லி விட்டுருங்க, தோத்துருங்கன்ற நான், நீ தான் பெரிய ஆள், ஆமாம் நீ வந்து பெரிய ஏக்கர் கணக்கில் சொத்து வச்சிருக்கியா, நீ தான் பெரிய ஆள், ஓ 10 கார் வச்சிருக்கியா, ரொம்ப சந்தோஷம், நீ தான் பெரிய ஆள், இப்படி பெரிய ஆள் பெரியாள்னு நீங்கள் அவன்கிட்ட தோத்து பாருங்களேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும் நான் தான் பெரிய ஆள்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு இருக்காது, அதே மாதிரி நான் தான் பெரிய ஆள்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு இருக்காது. அவன் அவனோட வேலையை பார்ப்பான், அவனுக்கு அந்த அகங்காரம் இருக்க தான் செய்யும், உடையெல்லாம் உடையாது, அவனுக்கு அது இருக்க தான் செய்யும், ஆனால் நம்மகிட்ட அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். அதே மாதிரி நம்மளும் போய் நான் தான் பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை வாழ்றீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வைங்களா, உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்றீங்க அப்படின்னா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இது எனக்கு போதும், இறைவன் எனக்கு கொடுத்ததில் நிறைவாக இருக்குன்னு சொல்லி இருந்துட்டிங்கன்னா, பீஸ் ஆஃப் மைண்டும் இருக்கும், ஈஸியாக ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு ட்ரிக்கு. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடைச்சிருக்கு, அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.